வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூ கூட ஒன்றை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கறது. டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூ கூட ஒன்றை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த வேலையை பண்ணுறது தான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் டாலர் எக்ஸ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொன்னோம்னா என்னாகும், நம்ம அது கூட ஒன்றை வந்து ஆட் பண்ணோம். அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, டாலர் எக்ஸ் கூட நம்ம என்ன பண்ணணும், டாலர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத ஆட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு ஆட் பண்ணி மறுபடியும் ரைட் சைடு ஸ்டோர் பண்ணணும், ரைட் தானே? ஸோ இதுதான் இதோட மீனிங். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ எக்கோ டாலர் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரௌசரில் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஸ் பண்ணால் லெவன் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்கும், கரெக்ட் தானே? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆட் பண்ணி அசைன் பண்ணியிருக்கோம், கரெக்ட் தானே? ஸோ இந்த வேலையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளாக இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மூலமாக பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா, டாலர் எக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் டபுள் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? இந்த டபுள் ப்ளஸ் வந்து அதாவது ரைட், அதில் இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடு போகிறத வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இதை வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்டின்னா வந்து பின்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகணும், இப்போ எனக்கு வேணாம் அப்படிங்கிற மீனிங். இது எப்படி அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பேர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் எக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து லெவன் அப்படிங்கிறது வந்து டுவெல் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலி போஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கரண்ட் டைம்ல வந்து ஒர்க் ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் தான் ரன் ஆகணும் அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு ஒரு ஐடியானா, இந்த இடத்த வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே நான் வந்து எக்கோ அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து எக்கோ டாலர் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து டுவெல் அப்படிங்கிறது என்னோட ரிசல்ட் கிடையாது, லெவன் தான் இருக்கும், ஓகேவா? லெவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரிண்ட் ஆயிருக்கும், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பிரிண்ட் தான் ஆயிருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஏன்னா நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஆப்ரேட்டர் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், பின்னாடி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு லெவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிரும், இந்த இடத்துல லெவன் பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டுவெல் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். டுவெல் எப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குங்கிறத அடுத்த லைனில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்போ நான் வந்து இந்த டாலர் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா அடுத்த லைனில் வந்து டுவெல் அப்படின்னு ஆயிருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அந்த கரண்ட் ஆப்ரேஷனில் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் அடுத்த லைனில் வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆகி யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இன்னொன்று ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே இன்க்ரிமெண்ட் ஆகி இருக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு நல்லாவே தெரியும் இது வரைக்கும் ரிசல்ட் வந்து டுவெல் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். கரண்ட் இப்போ வந்து டாலர் எக்ஸோட வேல்யூ வந்து அப் டு திஸ் லைன் வரைக்கும் டுவெல் அப்படிங்கிறது. ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், எக்கோ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறத முன்னாடி போட்டுட்டு டாலர் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்படி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டே இது இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டுவெல் அப்படிங்கிறது வந்து தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா, டாலர் எக்ஸில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா இப்போ வந்து தேர்ட்டீன் அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கும், ஓகேவா? ஆனால் தேர்ட்டீன்கிற ரிசல்ட்டு தான் வந்திருக்கும், அதாவது முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் மறுபடியும் இந்த டாலர் எக்ஸை பிரிண்ட் பண்ணால் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்காது. பாருங்கள், அதே தேர்ட்டின் அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் நமக்கு வரும். இந்த இடத்துல டாலர் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா சேம் தேர்ட்டின் அப்படின்னு சொல்கிற ரிசல்ட் தான் வரும். ஸோ ஏன்னா இதில் என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டே பிரிண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகிச்சு. இதுக்கு பேர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே இன்க்ரிமெண்ட் ஆகிடும், ஆனதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ஆகும், அதனால் தேர்ட்டின் ரிசல்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த லைனில் எனக்கு வந்து என்னது, அதே தேர்ட்டின்கிற ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் போஸ்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. நன்றி நண்பர்களே.